ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஜீவா. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது எதை பற்றினா, கொரோனா லாக்டவுன் மே 3 அப்புறம் ஸ்டாப் ஆக போகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு அதோட எஃபெக்டை பொறுத்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். கொரோனாவோட எஃபெக்ட் நம்ம நாட்டில் கண்ட்ரோல் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் 1 or 2 months கண்டிப்பாக ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும். பட் ஃபுல்லாக க்யூர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நம்ம நாட்டில் மட்டும் இது கண்ட்ரோல் ஆனால் பத்தாது, வேர்ல்டு ஃபுல்லாக இது கண்ட்ரோல் ஆகணும். அது கண்டிப்பாக 1 or 2 years ஆகும். நான் இப்போ சொல்லப்படுறத பற்றினா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ண ஒரு 11 விஷயத்த நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது எதை பற்றினா, இதுக்கு முன்னாடி யாராவது மாஸ்க் போட்டாலோ கையில் க்ளவுஸ் போட்டாலும் அனுப்பி போனாலும் நம்ம அவங்கள வியாதி வந்தவங்களும் நினச்சி அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி போவோம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாரும் மாஸ்க் போடுவாங்க, க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. மாஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாஸ்க்காக இருக்காது, வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்க் கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க. அண்ட் நம்ம போடுற க்ளவுஸ் வந்து ஜெம்ஸ் ப்ரொடெக்ஷன் க்ளவுஸ் ரெடி பண்ணுவாங்க. யாராவது தொடுறதுனால அந்த க்ளவுஸ் போட்டு தொடலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் வராது. அதையும் வாஷ் பண்ணி நம்ம திருப்பி வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சின்ன சின்ன ஷாப் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பெரிய மாலு தீம் பார்க் எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து அதிகமாக க்ரௌடு வரும். க்ரௌடு வந்தால் கண்டிப்பாக இந்த வைரஸ் வந்து யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக அது 1 or 2 months கண்டிப்பாக ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி வச்சுருவாங்க, ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மூணாவது என்னன்னா, ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. ஹோம் டெலிவரி, ஃபுட் டெலிவரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற சர்வெண்டாக இருக்கட்டும், குக் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, உள்ள வர கஸ்டமராக இருந்தாலும் மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நார்மலாக 10 tables இருக்குதுன்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் 5 tables மாறும். கொஞ்சம் செல்ஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்லையும். நாலாவது என்னன்னா, இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணனாச்சு எல்லாருமே, அவங்க டிக்கெட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அதனால அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இவங்களோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக அவங்க டிக்கெட்டோட அமௌண்ட் எல்லாம் நீயா நானு போட்டி போட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்து கஸ்டமரை கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லா கஸ்டமரும் டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க லாஸ்டான பிஸ்னஸை இந்த ஆஃபர் கொடுத்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அஞ்சாவது என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்கூல்லையுமே செல்ஃப் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு யாருமே கத்துற மாட்டாங்க. ஏன்னா உட்காரும் போதே கிளாஸில் நெருக்கி நெருக்கி உட்கார வச்சிருவாங்க எல்லாருமே. அதனால அதை பற்றி சொல்லித்தரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணி உட்காருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் 40 to 50 people உட்காடுறாங்கன்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக 20 to 30 people அதுக்குள்ளே தான் உட்கார மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போக சொல்லிட்டு இருக்காங்க தவிர, இது வரைக்கும் யாருமே ஸ்டார்ட் பண்ணல எந்த ஸ்கூல்லையுமே. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா புக் பிரிண்ட் பண்ணுற கம்பெனிஸ் எதுவுமே இது வரைக்கும் புக் பிரிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 months மேலே ஆகும். இப்போ லாக்டவுன் முடிஞ்சு அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது, இன்வெஸ்டர் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க புது கம்பெனிஸில். அண்டு இப்போ இருக்கிற இன்வெஸ்டர் எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க. எதுக்காகனா, இந்த கொரோனா வைரஸ்னால இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியில் இருக்க ஓனர் செத்துட்டானா, அதனால் இவங்களுக்கு லாஸ் தானே. ஸோ யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சேஃபாக கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கோல்டோட வேல்யூ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ 1 sovereign gold 35,000 வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக 50,000 வரைக்கும் ரீச் ஆகும் இந்த கோல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருமே கோல்டு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. ஏதாவது நம்ம பார்க்க போகிறது, எல்லா இன்வெஸ்டரும் சின்ன சின்ன கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லாததுனால அண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திருப்பி எடுத்ததுனால இப்போ ஸ்டார்ட் பண்ண சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே கண்டிப்பாக க்ளோஸ் ஆக போகுது. அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நம்பி இருந்த ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே கண்டிப்பாக க்ளோஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம நாட்டில் மட்டும் கொரோனா க்யூர் ஆனால் பத்தாது, மற்ற எல்லா நாட்டிலும் க்யூர் ஆகணும். ஸோ அதனால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த கொரோனா லாக்டவுனால் ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட்டும் பண்ண முடியல, நம்ம ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல அதர் கண்ட்ரீஸ்க்கு. எல்லாரும் அவங்கவுங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதர் கண்ட்ரீஸுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது நம்மளோட மணி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எட்டாவது நம்ம பார்க்க போகிறது, இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக மாறப்போகுது. எல்லாரும் பக்கத்து பக்கத்தில் உட்காரது பார்த்தா இப்போ செல்ஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. மோஸ்ட்லி இப்போ அப்படி தான் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் ரொம்ப கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது மாஸ்க் போட ஆரம்பிச்சிருவாங்க, க்ளவுஸ் போடுவாங்க, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் கண்டிப்பாக நம்ம ஒரு லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எதுக்காகனா, இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வீக்லி 1 நாள் தான் லீவு கொடுப்பாங்க, சண்டே மட்டும். ஸோ மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 48 நாள் வருது ஒரு இயருக்கு. ஆனால் இப்போவே நம்ம ஆல்ரெடி 40 நாள்கிட்ட லீவ் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லீவ் கொடுப்பாங்களான்னு தெரியல அந்த 1 நாள் கூட. 9வது என்னன்னா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம்
எது இன்க்ரீஸ் ஆகுதுவோ கண்டிப்பா ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்ப எல்லாம் லாக்டவுன்ல சேஃபா இருக்கிறதுனால வீட்டுல யாருமே வண்டி ஓட்டுறது இல்ல, அதனால பொல்யூஷன் கம்மி ஆயிடுச்சு. இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதனால பொல்யூஷன் அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கூட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது, ஆனாலும் பெட்ரோல் டீசல் ரேட் வந்து ரொம்ப அதிகமா வித்துட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல. ஆனா அதை பத்தி யாருமே கண்டுக்கல, ஏன்னா யாருமே வெளியே போகாதனால லாக்டவுன்ல இருக்கிறதுனால அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. அதனால இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்க பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மக்கள் கண் துடிப்புக்காக பெட்ரோல் டீசல் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பத்தாவது என்னன்னா, இது வரைக்கும் 7000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கங்கா ரிவரை கிளீன் பண்றதுக்கு, ஆனா அவ்வளோ செலவு பண்ணியும் இந்த கங்கா ரிவர் கிளீன் பண்ண முடியல. இந்த 40 டேஸ் லாக்டவுன்ல இந்த கங்கா ரிவர் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடுச்சு. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு இதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல இருக்க எல்லாருமே. இந்த கங்கா ரிவர் இப்போ குடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு இந்த ரிவரை யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. 11வது என்னன்னா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மால்ஸ் தியேட்டர்ஸ் ஓபன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஓபன் பண்ணாலும் நியூ மூவிஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகாது, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. கொரோனா லாக்டவுன் முன்னாடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிஸ் எதுவுமே ஓடல லாக்டவுன் பண்ணதுனால, எல்லாமே சமய லாஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சாலும் எந்த மூவிஸும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரே நாளில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு வீக்ல நிறைய மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன இந்த 11 எல்லாமே நானா கெஸ்ட் பண்ணி சொன்னது, இதுக்கும் யாருக்கும் சம்மந்தமே கிடையாது. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோவில் பார்க்குறேன். அண்டர் தன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா, பிளாக் ஆப் பாய், டேக் கேர்.